இதனால கொடுமை என்னன்னா, அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் வந்து 1000 பதாக வச்சா ஒன்று விழத்தான் செய்யுங்கிறதுல அது ரொம்ப பொறுப்பற்ற பதிலாக நான் அதை பார்க்குறேன். அதை விட கொடுமை என்னென்னா, இந்த குத்தி கொலை செஞ்சவனை விட்டு கத்தி அடித்தவனை கைது செய்யிடான்னா எப்படி இருக்குது? அது மாதிரி பதாகை தயாரிக்கிற இடங்களில் போய் பூட்டை போட்டு அவன் அதை தடை போடுறதுங்கிறது வேடிக்கையானது. பல மொழி என்றால் ஒரு நாடு இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடு பிறக்கும். உங்களுக்கு உங்கள் தாய்மொழி உயர்த்தியாக இருக்கலாம், உங்கள் அம்மா அழகாக இருக்கலாம், உங்கள் அம்மா பெருமைக்குரியவள், அது மேலே தான் என் தாயும். அப்படி என் தாயை இழிவு செய்கிற இடத்துல இருந்துக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லாமல் போகும். அவ்வப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதாவது பேசி திசை திருப்பி விடுது. மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நாடு சந்தித்து கொண்டிருக்குது. மத்திய வங்கியில் ரிசர்வ் பேங்கில் போயிட்டு 176,000 கோடி எடுத்துக்கிட்டு ரஷ்யாவில் போய் 7,800 கோடி நான் உனக்கு கடன் கொடுக்குறேன். கேட்டுச்சா ரஷ்யா கேட்டுச்சா? இங்கே ஒன்றும் இல்லை, மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லை, அவசர ஊர்தி இல்லை, சிலிண்டர் இல்லை, எரிவாயு உருளை இல்லை, பிள்ளைகள் செத்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவு சூழல 7,200 கோடி அங்கே கடன் அவர் கொடுத்துட்டு வர்ற பெருமையாக. 8 வயசில் தான் தென்கொரியா வந்து கல்வியில் உலகத்தில் முதலிடத்தில் இருக்கிற தென்கொரியா 8 வயசில் தான் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கு, ஒன்றாவே போய் சேர்க்கு. நீங்கள் அந்த 8 வயசில் நீ பொதுத்தேர்வு எழுதுங்கிறீங்க என் பிள்ளை, அது தோத்துருச்சுன்னா எப்படி தன் கூட படிக்கிற சக தோழியை எதிர்கொள்ளும்? திரும்ப திரும்ப கேட்குறேன், வடிகட்டியால் தேநீர் எப்படி சுவையாகும்? எவ்வளோ பால் கலக்கணும், எவ்வளோ தேன் தூள் போடணும், எவ்வளோ சக்கரை கலக்கணும், இதில் வராத சுவை ஒரு ஃபில்டர் பண்ணேன் நான். இந்த வடிகட்டி தான் இந்த தேநீரின் சுவைக்கு காரணம்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு முறை இது. முதல்ல இந்த அமைச்சர்கள் 8வது தேர்வு, இவங்க 2 பேரும் இந்த கல்வி அமைச்சர்கள் 8வது 5வது பொதுத்தேர்வு எழுதி வரட்டும், தேர்ச்சி பெற்றாங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைப்போம். ஒன்றுமே தெரியல, பார்த்து படிக்கும்போதே லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்ல தெரியல, உனக்கு சான் பிரான்சிஸ்கோ சொல்ல தெரியல, என்ன நீ என்ன கேவலம். அதுதான் இப்போ அது பல முறை சொல்கிறோம், அந்த முறையை கொண்டு வந்ததே இந்த 2 பேரும் திராவிட கட்சியில் தான். இவங்க தான் அதிகமாக, குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதாலாம் அவங்க வீட்டிலேருந்து கட்சி அலுவலகத்துக்கோ சட்டசபைக்கு போனால் வழிநடுக வைக்கிறது. ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குதுன்னா அதை ஒட்டி அந்த இடத்தை ஒட்டி பதாகை வைக்கிறதுல சிக்கல் இருக்காது. தெருவங்கும் வச்சு நிறைச்சி விடுறதில் வர்ற பிரச்சனை தான். இப்போ அதில் வந்து தடுமாறி அந்த புள்ள நம்ம சுபஸ்ரீ தங்க மேலே விழுந்து அது எந்திரிக்க முடியாத அளவுக்கு அந்த வாகனத்தில் உள்ளே அது கிடந்ததுனால வாகனம் ஓட்டிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதுதான் அதில் இருக்க பிரச்சனை, இல்லைன்னா அவர் கவனத்தில் வந்திருப்பார். இதனால கொடுமை என்னென்னா, அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் வந்து 1000 பதாக வச்சா ஒன்று விழத்தான் செய்யுங்கிறதுல அது ரொம்ப பொறுப்பற்ற பதிலாக நான் அதை பார்க்குறேன். அதை விட கொடுமை என்னென்னா, இந்த குத்தி கொலை செஞ்சவனை விட்டு கத்தி அடித்தவனை கைது செய்யிடான்னா எப்படி இருக்குது? அது மாதிரி பதாகை தயாரிக்கிற இடங்களில் போய் பூட்டை போட்டு அவன் அதை தடை போடுறதுங்கிறது வேடிக்கையானது. வச்சவரை கைது செய்து அது நடவடிக்கை எடுத்துருக்கணும். அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே யார் அனுமதி கொடுத்தீங்க, எப்படி அனுமதி இன்றி இவ்வளோ பதாகை வைக்க அனுமதிச்சிங்க, அது மேலே நடவடிக்கை இருந்தால் தான் அது சரியான நடவடிக்கையாக இருக்கும். அது இனி வரும் காலங்களில் எல்லா கட்சிகளுமே வந்து இதை முறைப்படுத்திக்கணும், குறைக்கணும், இந்த கலாச்சாரத்தை குறைக்கணும். நாங்கள் அதான் சொல்கிறோம். நீங்கள் ஒரு தேர்தல் நேரங்களில் கூட ஒரு இடத்த கொடுங்க, அந்த இடத்துல வந்து அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு ஒரு நேரம் கொடுங்க, அவங்க பேசட்டும். இந்த மாதிரி ஊடகங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது, அது மக்கள்கிட்ட கொண்டு போகட்டும், எந்த கருத்து ஏற்புடையதோ மக்கள் வாக்கு தரட்டும். அப்படி தான் அமெரிக்காவிலெலாம் முறை இருக்குது. இங்கே மாதிரி வீடு வீடுக்கு தெரு தெருவாக அப்படியே போய் மக்களை தொல்லைப்படுத்திட்டு இருக்கிற ஒரு சூழல் மற்ற நாடுகளில் இல்லை. அந்த சீர்திருத்தங்களெல்லாம் இனி வரும் காலங்களில் அரசு செய்யணும். அதுக்கு ஒவ்வொருத்தரும் உயிரை விலையாக கொடுத்தது அதை செய்ய வேண்டிய நிலைமை இந்த நாட்டில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதிகாரம் மிக வலிமையானது, அதிகாரம் அவங்களை பாதுகாக்குது, அவங்க ஆட்சி அவங்களை நடவடிக்கணும், அதிகாரம் நேர்மையா நடக்கணும், அது கைது செய்ய மாட்டாங்க. இல்ல கட்சி வந்து ஒரு பதாகையால வளருதுங்கிறது அது சுத்தப்பா அப்படி கிடையாது. விளம்பரம் அது தேவை. நாங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தாள் சுவரொட்டி, 1 தாள் சுவரொட்டியில் தான் 1000 பேர் எங்களுக்கு கூடுறாங்க. அது நீங்கள் சின்னதாக ஒரு சுவரொட்டி ஒட்டலாம், அதுவும் மாநகராட்சி அனுமதிக்கிற இடங்களில் ஒட்டலாம், துண்டறிக்கை அடித்து அடித்து கொடுக்கலாம், ஒரு கடை தெருகளில் கொடுக்கலாம், அல்லது செய்தித்தாளில் நீங்கள் விளம்பரம் கொடுத்துக்க வேண்டியதான் உங்கள் கட்சி கூட்டம்னா. மாற்று இருக்குல்ல, மாற்று இருக்குல்ல, மாற்றே இல்லைன்னா அதை பற்றி யோசிக்கலாம். முன்னாடிலாம் இந்த பதாகை இல்லை, இடதுசாரிகள் மற்ற கட்சிகள்லாம் பார்க்கும்போது துணியில் தான் வரைஞ்சி வரைஞ்சி செய்திகளை கடத்தினாங்க. வேறு என்ன சொல்கிறது? 5 மற்றும் 8வது இது ஒரு கொடுமையாக நான் பார்க்குறேன். பிஞ்சுகள் எதிர்கால தளிர்கள் மீள சுமத்தப்படுகிற
என்ன சொல்கிறது, ஒரு கொடுமையான வன்முறையை அதை பார்க்குறேன் நான். இது எப்படி ஆயிரும்னா, நீங்கள் நுட்பமாக பார்த்தீங்கன்னா, இந்த கல்வினா என்னன்னு தெரியாதவர்கள்ட்ட வந்து இந்த அதிகாரம் வந்துட்டுது. இது ஒரு கல்வியாளர்களை கூப்பிட்டு பேசி அதுக்கான ஒரு விவாதம் நடத்தி பிறகு இது முடிவெடுத்துருக்கணும். மத்திய அரசு சொன்ன உடனே பிற மாநிலங்கள்லாம் செயல்படுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இதை வேகமாக கொண்டு வர வேண்டியது என்ன இருக்குது? இந்த கல்விக் கொள்கையில் இருக்குது இந்த தேர்வுங்கிறது, பொது தேர்வு வைக்கணும்ன்ட்டு. அது ஏற்குதா எதுக்குதாங்கிற பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அரசு அறிவிக்க வேண்டியது என்ன இருக்குது? இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் பொது தேர்வில் தோற்று போனால் நம்ம பிள்ளைகள் அதை தாங்கிற மனமுதிர்ச்சி அவங்க பக்கம் இல்லை, தற்கொலை பண்ணிடுது. இப்போ நீங்கள் 5ஆம் வகுப்பில் பாருங்கள், 8 வயசில் தான் தென்கொரியா வந்து கல்வியில் உலகத்தில் முதலிடத்தில் இருக்கிற தென்கொரியா 8 வயசில் தான் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குது, 1ஆம் வகுப்பு சேர்க்குது. நீங்கள் அந்த 8 வயசில் நீ பொது தேர்வு எழுதுங்கிறீங்க என் பிள்ளையை, அது தோத்துருச்சுன்னா எப்படி தன் கூட படிக்கிற சக தோழியை எதிர்கொள்ளும், தன் உறவுகளை எப்படி எதிர்கொள்ளும், அந்த பிஞ்சு மனசு அவ்வளோ முதிர்ச்சியை தான் அது இருக்குமா? அதுக்கு கல்வி மேலே வெறுப்பு வந்துடாதா? அது தோத்துட்டா என்ன பண்ணுவோம், அடுத்த வகுப்புக்கு நீங்கள் போக முடியாது. பள்ளியை விட்டு வெளியில் வந்து தனி பயிற்சி பள்ளிக்கு போகணும், டியூட்டோரியலுக்கு போகணும், அங்கே போய் படித்து அது திருப்பி அதை எழுதி மறுபடியும் பொது தேர்வு எழுதி அதில் வென்ற பிறகு தான் அடுத்த வகுப்பு போகணும். அப்படின்னா எப்படி இருக்குது? நாங்கள் என்ன கேட்குறோம், தேர்வுலாம் தேர்ச்சி கொடுங்கங்கிறோம். 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாரையும் தேர்ச்சி அறிவி தேர்ச்சி பெற்றவங்களாம் அறிவிங்க, 9ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு முறை வைங்க, ஏன்னா 10ஆம் வகுப்பு பொது தேர்வு வர்றதுனால இது போல தான் தேர்வு இருக்கும்னு ஒரு மாதிரி தேர்வாக இதை வைங்க, 10ஆம் வகுப்பில் கொடுங்க. அப்படி தான் இருக்கும். அந்த சுமையை தாங்காமல் நம்ம பிள்ளைகள் வந்து இறந்து போயிடுது, விஷம் குடித்து தீக்குளித்து தூக்கில் தொங்கி பிஞ்சுகள் செத்து போகுது. நீங்கள் 5ஆம் வகுப்பில் என்ன முதிர்ச்சி இருக்கிறதுக்கு எதுக்கு பொது தேர்வு? தேர்வுனால ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செஞ்சிட முடியுங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனம் எப்படிப்பட்டது அது? தேர்வுனால எப்படி? நான் திரும்ப கேட்குறேன், வடிகட்டியால் தேநீர் எப்படி சுவையாகும்? எவ்வளோ பால் கலக்கணும், எவ்வளோ தேநீர் தூள் போடணும், எவ்வளோ சக்கரை கலக்கணும், இதில் வராத சுவை ஒரு ஃபில்டர் பண்ணேன் நான். இந்த வடிகட்டி தான் இந்த தேநீரின் சுவைக்கு காரணம்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு முறை இது. தேர்வு, நாங்கள் தேர்வுக்கானவர்களா எங்கள் பிள்ளைகள்? கல்வி என்பது சுகமாக இருக்கணும், சுமையாக இருக்கக்கூடாது. போட்டு திணித்து ஒரு மதிப்பெண்ணை பிதுக்கிற, ஒரு பர்பஸை பிதுக்கிற போது பிள்ளைகளின் மூளையை பிதுக்கும் மதிப்பெண்ணை, மதிப்பெண்ணை வச்சு மனித அறிவை மதிப்பிடுவது எவ்வளோ பெரிய அறிவு கெட்டதனம்ங்கிறது யோசிப்பாரு. சாருக்குன்னு ஒரு தம்பி, அது கரூர்காரன், அவன் மைக்ரோ விண்கலம், ஒரு சின்ன தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலம் படித்தான். அவன் 760 மதிப்பெண் தான் 12ஆம் வகுப்பில் போயிட்டுருக்கான். எல்லையில் தான் அந்த பார்டரில் மதிப்பெண் வாங்கி தேர்ச்சி பெற்றிருக்கான். ஆனால் அவன் ஒரு சின்ன தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலம் கண்டுபிடிச்சி நாசா வாங்கி அதை பறக்க விட்டுருச்சு. அவன் அறிவாளி இல்லையா? அப்போது இந்த மதிப்பெண்ணை வச்சு தான் அவன் அறிவை நீங்கள் மதிப்பிடுவீங்களா? எந்த மாதிரி ஒரு கல்வி முறை இவங்க செயல்படுத்திட்டோம். ஒரு காலம் வரும்போது கிழிச்சு தூர அப்படி தூரப்படுவோம். இவங்க முதல்ல இந்த அமைச்சர்கள் 8ஆம் வகுப்பில் தேர்வு, இவங்க 2 பேரும் இந்த கல்வி அமைச்சர்கள் 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதி வரட்டும், தேர்ச்சி பெற்றாங்கன்னா பிள்ளைகளை படிக்கப்போம். ஒன்றுமே தெரியல. பார்த்து படிக்கும்போதே லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்ல தெரியல, உனக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ சொல்ல தெரியல, என்ன நீ என்ன கேவலம்! இப்படிப்பட்ட வந்து பிளாட்டா சொல்கிறான்ல, அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை அறிவு இருக்கிறியோ அவரின் ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டும்ட்டான். அது அந்த கொடுமை நடந்துருச்சு எங்களுக்கு. எவ்வளோ இன்னும் ஏதாவது 1 வருஷம் தானே இருக்குன்னு நினைக்க முடியல, இன்னும் 1 வருஷம் இருக்கப்பா அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்குது. பார்க்கட்டு, கொஞ்ச நாள் போய் இருக்கிறத சுற்றி பார்க்கணும். அரசாங்கம் காசு தருது, அது போய் சுற்றி பார்த்து வரட்டும். பார்த்து வந்து என்ன ஆக போகுது? ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிற பிரதமர் கூட இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாங்கிறார். எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் நிறுவியது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழி தமிழ் மொழி, தமிழ் குடி மூத்த குடி என்று. 400 ஆண்டுகளை கூட நிறைவு செய்யாத இந்தி மொழியை வந்து ஒரே நாடெங்கிலும் திணிக்க முயற்சி செய்தது என்பது, பல தேசியனங்களின் மொழியை அழிப்பதென்பது மிக கொடிய வன்முறை. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். பல மொழி என்றால் ஒரு நாடு இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடு பிறக்கும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். உங்களுக்கு உங்கள் தாய்மொழி உயர்த்தியாக இருக்கலாம், உங்கள் அம்மா அழகாக இருக்கலாம், உங்கள் அம்மா பெருமைக்குரியவர்கள், அது மேலே தான் என் தாயும். அப்படி என் தாயை இழிவு செய்கிற இடத்துல இருந்துக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லாமல் போகும். ஏற்கனவே இந்திய பாராளுமன்றத்திற்குள் எங்கள் தாய்மொழியில் பேச முடியல, பேசுனா காது கொடுத்து கேட்குறதில்ல, ஊழைகிறது, கத்துறது. இப்போ என்னை அவமதிக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை? அப்படி என்ன நான் இருக்கணும்? அது தேசிய மொழி அப்படின்னா என் தேசம் என்னாச்சு, என் தேச மொழி என்னாச்சு? எல்லாரும் ஒரே மொழியை கொண்டு வாங்க, தமிழை கொண்டு வருவோம். நாங்கள் 130 நாடுகளுக்கு மேலே பரவி வாழ்கிறோம், உலக மொழியாக இருக்குது என் தாய்மொழி.
அது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்குன்னு தாய்மொழி எல்லாரும் தமிழை படிப்பாங்க ஒரே மொழியாக கொண்டு வருவோம் அது ஒத்துக்குருவீங்களா? அந்தந்த தேசிய இனங்களின் தாய்மொழி அங்கங்கே ஆட்சி மொழியாக இருக்கட்டும், ஒரு பொது மொழியாக ஏற்கனவே தவிர்க்க முடியாத சூழலில் இங்கிலீஷ் இருக்குது அதுவே அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இந்தி தாய்மொழியாக கொண்டாடங்களில் இந்தி ஆட்சி மொழியாக இருக்கட்டும், அதிகார மொழியாக இருக்கட்டும், பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி பேச்சு மொழியாக இருக்கட்டும், அங்கே தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், எல்லாம் தான் ஆங்கிலம் படிச்சுக்கிறோமே அவசியப்படும் போது. எல்லா இடங்கள்லையும் பாருங்கள், எல்லா இடங்கள்லையும் இந்தி இங்கிலீஷு தமிழ் அப்படி தான் எழுதியிருக்குது. எங்கள் தாய்மொழிக்கு என்ன முக்கியத்துவம்? எல்லோரும் தான் இங்கிலீஷ் படிக்கிறீங்களா, அப்புறதுக்கு ஹிந்தி. இந்திய தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வசதிக்குன்னா தமிழை தாய்மொழியாக கொண்ட நான் வந்தால் எனக்கு மும்பையிலே டெல்லியிலே என்ன எழுதி வச்சுருக்கீங்க? அது இப்படி இந்திய தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம், அது மட்டும் நேஷனல் லாங்குவேஜ், நாங்கள் ரீஜனல் லாங்குவேஜ், நான் ஏன் பிராந்திய மொழியாக இருக்கணும் உனக்கிட்ட? அப்படின்னு நீ நேஷனல் லாங்குவேஜ், நாங்கள் இப்போ ரீஜனல் லாங்குவேஜ், என்ன என்ன அப்படி நாங்கள் ரீஜனல்னால் என்ன எது என்ன எப்படி ரீஜனல்? அது எப்படி நான் சைத்துக்கிறது, நீ ஒசத்தி நான் தாழ்த்திங்கிறது எப்படி ஏற்கிறது, எப்படி ஏற்கிறது? ஆற்றூர் ரவிவர்மா கேரள பெருங்கவிஞர், உலகத்தில் யாருக்காவது தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும், நல்வாய்ப்பு, தன் தாய்மொழியிலே ஆக பெரும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு உலகத்தில் யாருக்காக தான் கிடைக்கும்? அது சீனர் கிரேக்கரு தவிர இந்தியாவில் தமிழர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்திற்கு தாய்மொழிங்கிறதுல எனக்கு பெருமைங்கிற, அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் நாங்கள். அவனவன் அவனவன் தாய்மொழியில் பேசிட்டுருக்கோம், நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிட்டு இருக்கிற இனக்கூட்டம். இது வந்து எல்லாம் இந்தியப்படி இந்தியப்படி ஒரே மொழியாக கொண்டு வா, ஒரே ரேஷன் கார்டு, என்னது இதெல்லாம்? அது வந்து தேவையற்ற ஒரு மிகப்பெரிய மொழி போரை இந்த மண்ணில் திணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஏற்பட்டது. இவங்க அவ்வப்போது இந்த மாதிரி பிரச்சனையில் ஏதாவது பேசி திசை திருப்பி விடுது. மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நாடு சந்தித்து கொண்டிருக்குது. நாட்டின் முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு நாடாக போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை அந்நிய முதலீட்டை கொண்டு வர்றதுக்கு போய் 2,000 கோடி 3,000 கோடி கொண்டு வாங்கங்கிறது. ரிசர்வ் மத்திய வங்கியில் ரிசர்வ் பேங்கில் போயிட்டு 176,000 கோடி எடுத்துக்கிட்டு ரஷ்யாவில் போய் 7,800 கோடி நான் அவனை கடன் கொடுக்குறேன். கேட்டுச்சா ரஷ்யா? ரஷ்யா கேட்டுச்சா? இங்கே ஒன்றும் இல்லை, மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லை, அவசர ஊர்தி இல்லை, சிலிண்டர் இல்லை, எரிவாயு உருளை இல்லை, பிள்ளைகள் செத்துக்கிட்டு இருக்குது, இவ்வளவு சூழ்நிலை 7,200 கோடி அங்கே கடன் அவர் கொடுத்துட்டு வர்ற பெருமையாக எப்படிப்பட்டதுக்கு பாருங்கள். இந்த கொடுமையெல்லாம் இந்த நாட்டில் தான் நிகழும்.